பணம் செய்யலாம். கடைசி கட்டத்தில் அந்த பிள்ளையார் நேத்து பாகுங்களில் ஒன்றுமில்லை. காசு இருந்தாலும் காசு காச்சும் பிள்ளையோ வச்சிருந்தோம் இப்படி குழ போட்டுட்டு நீங்கள் போய் வந்து பெருத்த மாட்டி சொன்னா உங்கண்ட மனசு இப்படி உங்கண்ட மனசு என்னண்டாம்மா தாங்கும் நீ போவாத உண்டு அது அழமாட்டான் மனசில் போய்ச்சு அன்றைக்கு அழுத சத்தத்துக்கு உண்மையா நான் என்ன செய்யறேன்னே தெரியாம போய் போவாதே அம்மா எனக்கு உள்ளங்கால் கொதி முழங்கால் பிரச்சனை கை உரைப்பு தலை உரைப்பு அதை பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அம்மா நீ போவாதே அப்பா கொண்டாடுறத சம்பல் அடைச்சி சாப்பிடுவோம் கஞ்சி காஞ்சி குடிப்போம் இது சொல்லுவாருங்க அப்படி கடைசி மட்டும் கொடுத்தால் சத்தம் போட்டு பேசும் ஓ இது என்னதுக்கு பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிட்டேன் நீ நல்லா இப்போ என்ன செய்ய ரெண்டு வருஷமுங்கோ ஒரு சட்ட உதவியும் இல்லாமல் தான் நான் செய்து கொண்டு வந்தேன் நான் நாலாவது பிரச்சனை இது நான் அப்படி பிள்ளையை அடி போய் சொல்லி போன்றேன்னா நான் இத்தனை பேர்கிட்ட வேண்டியிருப்பேன் சில பேர் கேட்டவன் ஃபோனில் படம் போட்டு பிள்ளைக்கு வேண்ட வாண்டு நான் முடிவு கொடுக்கலை ஏனென்றால் இவ்வளோ காலமாக வளர்த்து போட்டேன் என் இந்த அழகு வடிவான பிள்ளையை வீடியோக்கு விடக்கூடாது தான் நான் கொடுக்கேன் வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு புது காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து சிறுப்பட்டியன்னொரு இடம். இங்கேருந்து ஒரு கிழமையாக ஒரு அம்மா வந்து கோல் அடித்து கொண்டே இருந்தவா, தம்பி எங்களை வந்து சந்தியுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே கோல் அடிச்சு எப்போ வாரீங்கள் இப்போ வாரீங்களன்னு சொல்லி அவ்வளவு ஒரு ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இருந்தவா. உண்மையாக வந்து நான் கேட்டிருந்தேன், அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஃபோனில் சொல்லுங்கன்னு சொல்லி, தம்பி நீங்கள் நேராக வாங்க தம்பி நேராக வந்து பாருங்க உங்களோட கஷ்டத்தைன்னு சொல்லியிருந்தவன். உண்மையிலேயே வந்து சரியான ஒரு கவலையாக இருந்தது ஒரு சில கதையில் கேட்க. இன்றைக்கு ஆனால் நீங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டீங்க, இன்றைக்கு அவளுக்கு கஷ்டமோ தம்பின்னு சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் இப்போயும் நான் நேராக வந்து பார்த்துட்டு நான் அவையோட கதை கேட்காந்து தெரிஞ்சது உண்மையிலேயே சரியான கஷ்டம்னு சொல்லி. அதுமாதிரி வந்து நான் முதல் போட்ட வீடியோ எல்லாமே வந்து இப்போ நாங்கள் அவையோட நிலைமையை பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் போட்ட வீடியோ எல்லாத்துக்குமே உதவி கிடைச்சிருக்குது. ஸோ அனைவருக்கும் நன்றி. என்னென்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளை என்று சொல்லி அவன் அம்மா போயிட்டு தந்தவா, அவைக்கு வந்து வாணியக்கா சுவிஸ்லேருந்து வாணியக்கா என்னோட கன உதவிகளை செய்கிறாக்கா அவள் சொல்லியிருந்த விஷயம், தம்பி அது ஒருத்தருக்குமே கொடுக்காதீங்க நான் செய்கிறேன், அந்த பிள்ளைக்கு படித்து முடியும் மட்டும் அந்த உதவியை நான் செய்கிறேன் என்னோட கண்டெக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நான் நேராக கண்டெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உதவிகள் செய்ய தொடங்கிட்டோம். அதாவது வந்து என்னோட நான் தான் இப்போ அவள் எனக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிவிட்டவா, நான் இப்போ அந்த பிள்ளைன்ற அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபா இன்றைக்குள்ளே அனுப்பிடுவேன். இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு சில பிள்ளைகள் வந்து என்னோடய கோல் பண்ணி கதைச்சிருந்த இந்த வீடியோ பார்த்துருப்பினேன், அண்ணா எங்கள் நிலைமையும் சரியான கஷ்டமாக இருக்குது, நாங்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்கலாம் இப்படி வேறு வேறு இடங்களில் வந்து இருக்கிறோம் சரியான கஷ்டம். ஒரு பிள்ளை வந்து சொல்லியிருந்தவா, என் அம்மா வந்து எனக்கு 11 வயதுக்கு இறந்துட்டா, அப்போ தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவர், நானும் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை செஞ்சு நானும் வீட்டை பார்த்தேனால ஆனால் இப்போ என்னால் ஏழாமல் இருக்குதுன்னா உங்களை முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படி கண் கலங்கி தான் அவள் அந்த கோள்லேயே அவள் அழுகிறது எனக்கு கேட்டுச்சுது. உண்மையாக எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து எவ்வளவோ தூரம் போய் படிக்கிற பிள்ளைகள் அங்கேருந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இது இல்லாமல் இருந்து படித்து முன்னேறதுன்றது ஓகே முன்னேறலாம், ஆனால் எங்களால் முடியக்க நாங்கள் உதவி செய்யலாம் தானே, அந்த பிள்ளைக்கே நான் அந்த கஷ்டப்பட நாங்கள் விடலாம் விடுவான் என்னென்னு சொன்னால், எனக்கு அந்த வாணியக்காக்கு வாணியக்கா உதவி செய்யணும்னு சொல்ல சொன்ன பிறகு கென்ன பேர் கோல் பண்ணியிருந்தது, தம்பி அந்த பிள்ளைக்கு உதவி செய்யட்டோ படிக்கிற பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும்னு ஒரு 10-15 பேருக்கு மேலே வேறு வேறு நாடுகள்லேருந்து கேட்டிருந்த நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்னும் கணக்க பேர் இருக்கணும், இன்னும் படிக்கிற பிள்ளைகள் கணக்க பேர் இருக்கணும், இப்படியான நிலைமை இல்லை, அவைக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக நாங்கள் அந்த உதவிகளை நேர்த்தியாக வடிவாசம் செய்வோம். இப்போ நாங்கள் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அவைய கஷ்டங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? சதீதன் ரேகமலர். ரேகமலர், சரி இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் எனக்கு 1 மாதத்துக்கு மேலே கோல் அடித்து கொண்டே இருக்கிறீங்க. எனக்கு வந்து உண்மையாக கன பேர் கோல் அடித்து கொண்டே இருக்கிறவே எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு அந்த கோலில் கதைச்ச விதங்கள் வந்து உண்மையாக உங்களை வந்து நேராக சந்திக்கணுமென்ற ஒரு ஆர்வத்தை தூண்டினது, அதுக்காகத்தான் நான் இங்கே எடுத்து வந்து நிற்கிறேன். சரியோ, அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உதவி கேட்க போகிறது வந்து உங்களோட மகளுக்காக, ஏன்னா அப்போ நீங்கள் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னென்று சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட மகளை சாட்டி வந்து யாருமே பொய் சொல்ல விரும்ப மாட்டினேன், அது சரிதானே? நான் அப்படி செய்யவும் மாட்டேன். என்னன்னு சொன்னா, இப்ப 22 வருஷமுங்கோ ஒரு சட்ட உதவியும் இல்லாம தான் நான் செய்து கொண்டு வந்தேன் நான் நாலாவது பிரச்சனை இது. நான் அப்படி பிள்ளையை சாட்டி போய் சொல்லி போன்றேன்னா நான் இத்தனை பேர்கிட்ட வேண்டியிருப்பேன் சில பேர் கேட்டவன் ஃபோனில் படம் போட்டு பிள்ளைக்கு வேண்ட வாண்டு நான் முடிவு கொடுக்கலை. ஏனென்றால் இவ்வளோ காலமாக வளர்த்து போட்டேன் என் இந்த அழகு வடிவான பிள்ளைய வீடியோக்கு விடக்கூடாது தான் நான் கொடுக்கேன். இப்போ என்னால் இல்லாத கட்டம் தானுங்க, நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் என்னென்றா இப்போ 1ஆம் தேதி நாங்கள் அங்கே 7:30 நிற்கணுமெண்டா
ரெண்டு மூணு நாளைக்கு முதலே நாங்கள் போடுவோம். சரி ஓகே, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து படிவாக்காத இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டை பார்க்க வந்து உங்களுக்கு கஷ்டம்ன்றது வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை. நான் வந்து பார்த்துட்டு ஏங்கிட்டேன்னு சொல்கிறேன், ஏன்னா நான் போகிற இடமெல்லாம் வந்து சரியான மோசமான வீடுகளை கொண்ட ஆக்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், அப்பா இல்லாத ஆக்கள், சில நேரம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், அப்படியான இடங்களுக்கு தான் நான் போகிறேன் நான். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஒரு இந்த வீட்டு நிலத்தை பார்க்க வந்து உண்மையாக நான் எனக்கு யோசனையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உண்மையாக சொல்லணும் என்ன உங்களோட பிரச்சனைன்றது குறித்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கதையில் சொல்லுங்க. இப்போ எனக்கு 2002 வீட்டு திட்டம் வந்தது 2.5 லட்சம். அப்போ 2003 அப்போ வெளிநாட்டுக்கு போட்டார் சவுதியில். அப்போ எங்கள்ட பிள்ளைங்க அந்த நோயின்றத சும்மா நோமெல்லாம் தான் நான் இங்கே யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் வந்தேன். என்ன வருத்தம்? அவாக்கு பிறந்த உடனே சுவாசத்தில் பிரச்சனைன்னு தான் கொண்டு 48 நாள் கண்ணாடி பொட்டியில் வச்சுருந்தேன். பிறகு ஆள் நடக்கையில் 9 வயது சென்றும் ஆள் நடக்கையில் 4 கால்லாம் இந்த வீட்டுக்குள்ளே தவண்டு திரிஞ்சவா. அப்போ எல்லாரும் வந்து அரைக்குறை வீடாக தான் இருந்த. அப்போ மாவுள் பதிக்கலை, சும்மா சீமேந்து போட்டு எல்லாரும் சொன்னவன் பிள்ளைன்ற கால் காய்க்க போதடி, நீ இது கொண்டு நிலத்தாள் இல்லையாண்டா ஒரு மாவுளை போட்டு பிள்ளைக்கு காலுக்கு பாதிப்பு வராதண்டா. அப்புறம் தானுங்க வேறு ஒரு ஆள்கிட்ட எழுவாது, அப்போ குறைவு தான் இந்த மாவு எழுவாது, ஒரு ஆள் உதவி செய்யுதான் இந்த மாவுள் பாதிச்சாது. பிறகு நான் வேண்டாம் கொடுத்துட்டேன் இல்லையாண்டு இல்லை. அதுக்கு பிறகு தானுங்கோ வாக்கு இந்த ஒப்ரேஷன்ட சொல்லி 3 தரம் செய்தும் சரி வரே இல்லையாண்டு. அப்புறம் கொழும்புக்கு 18 வயசுலேருந்து கொண்டு திரிஞ்சு கொண்டு திரிஞ்சு இப்போ போன 2 மாதம் தான் இந்த ஒப்ரேஷன் செய்திருக்கிறான் பிள்ளைக்கு. அதுவும் காலில் ஏதோ ஒரு பிரச்சனை, காலில் தானே கால் பிரச்சனை, நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி முதல் 3 தரம் செய்து 13 வயசில் நடந்தவா. பிறகு நடந்து திரிஞ்சவா விலக்கால் நீட்டிக்கணும், உள்ளுக்கும் அடிக்காது, நீட்டிக்கொண்டு தான் இருப்பான். அதுக்கு தான் இங்கே கொண்டைய காட்ட கோபி சங்கர் நான் செய்ய மாட்டேன், முதல் செய்தது உமாபதி டாக்டர் தான், அவர் கொழும்பில் இருக்கிறேன், நீங்கள் அவர்கிட்டையே கொண்டே காட்டுங்கோ, நான் செய்ய மாட்டேன்னு. அப்புறம் நான் கொரோனா டைம் எல்லாம் கொண்டு போய் 4-5 முறை டேட் எடுத்து காசு இல்லாத பிரச்சனையில் இப்படியே விட்டு 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 சமுத்தியில் ஒரு 2 லட்சம் எடுத்தேன் நான். அப்புறம் வேறு ஒரு ஆக்கள்கிட்ட 3 லட்சம் 4 வீதப்பட்டிக்கு தந்தவன். அதை வச்சு தானுங்க நான் இந்த பிள்ளையை கொண்டு திரிஞ்சதுலேருந்து இப்போ ஒப்ரேஷன் செய்து முடித்ததுலேருந்து 5 லட்சம் என்ற கையால் வழியில் விட்டுட்டேன். 3 லட்சத்துக்கு வந்து இப்போ மாதம் மாதம் 12,000 பட்டி கட்டி கொண்டே இருக்கும், நம்ம பிடிச்சாலும் கட்டும். நானும் இப்போ கூலி தொழிலுக்கு போகிறேன், நான் பிள்ளைய இவர் ஸ்கூலெல்லாம் வரமாட்டேன்னு விட்டுட்டு தான் பிள்ளைக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு நானும் போகிறது, அப்பாவும் போய் தான் அதையும் பார்த்துக்கொண்டு வீட்டு சாப்பாடு சீவியாகவும் போகுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு காலத்துக்கு நல்ல வசதியாக இருந்தது, கொஞ்சம் அப்பா வெளிநாட்டில் இருந்தவர், அப்பா பிள்ளைக்கு பெருத்தமும் அப்போ பெருசாக தெரியப்படையில் டோவாவில் இருந்தவர், அவர் வந்து அப்பைக்கு நல்ல வடிவாக உங்களை வச்சுருந்துக்கார். நீங்கள்லாம் நல்ல வடிவாக நல்லா பார்த்தவருங்க, பார்த்த பண்ணால் தான் இந்த பிள்ளைய நான் இப்படி ஒரு அழகு வடிவாக இந்த கொண்டோன்ல நான் குழந்தனேன். இல்லாட்டிக்கு சரியான கஷ்டம், அப்படியெண்டா கஷ்டம். நான் அப்பாவும் 4 கால்லையே இப்போவும் தவண்ட தெரிஞ்சிருக்கு. நான் அப்பா கொஞ்சம் அப்பா வெளிநாட்டுக்கு போனப்பன்னா கஷ்டம் இல்லாமல் ஒன்று தானே. அப்போ இவோடைய இருந்து நான் இவோடைய மினாக்கட்டு பிள்ளைய தான் நல்லா அந்தம்மா இந்தம்மா எடுத்து கொடுத்து நல்ல மாதிரி பிள்ளைய நான் வளர்த்தெடுத்தேன். இப்போவும் டாக்டர் எனக்கு ஒரு போட்டி கண்டா மாதிரி காணுவர், இந்த பிள்ளையே இல்லாதண்டு தந்தனான், இந்த அம்மா பேரங்கோ இந்த பிள்ளைய எப்படி வச்சுருக்கிறான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு ஒரு மரியா சில மாதிரி கைப்பிடினா நீங்கள் இப்படியாவது பார்த்துட்டீங்களேன்னு சொல்லி. அதான் இப்போ உங்களோட மெயின் பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரிக்கோடய உங்களோட வாழ்க்கை போகுது, அதுக்கே தொடர்ந்து இந்த பிள்ளை சொல்லும் அம்மா அக்காவையும் கொண்டு திரியறா, இந்த படிப்பு கிடப்போது கிடப்போதுன்னா நான் இவர் சின்ன படிக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடியவனுக்கு. அப்போ போன முறை 12 A-ம் 10 B-ம் எடுத்தவன். ஓ அம்மா நீங்கள் இல்லாத கட்டம் தானம்மா எனக்கு இப்படியான ஒரு இது நடந்திருக்குன்னு சொன்னவன். அப்போ நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒன்று இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் படிப்பிக்க நான் சொன்னது நீ அப்பா வேலைக்கு போவேக்க அப்படியே விட்டுட்டு போவார். அப்புறம் அண்ணாக்களை கொண்டு நான் ஏத்தா பண்ணுறேன் படிவா படிக்க பிள்ளைகள் 2 பேரும் அண்ணான்ற மகனவே அண்ணா அண்ணாண்டு தான் கூப்பிடு. தம்பிக்கு என்ன பேர்? தானியன். அப்போ என்ன மாதிரி படிப்பீங்களான்னு இல்லை சாணிகன் ஓகே நல்லா படிப்பீங்களா? அப்போ ஓமெண்ட் வாயில் சொல்லுவாங்க. சரி உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டில் கொண்டு வாங்க. அப்போ இவர் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு நல்லா படிக்கக்கூடிய இவரோட கவிஞர் கதைச்சுனா நல்ல நல்ல ஒரு தெளிவான கதை அவர் கதைக்கிறாரு. அவ்வளோத்துக்கு படிக்கிறவர் வந்து இப்போ அவருக்கு நீங்கள் வந்து அவாவை கவனிக்கிறபடியே இவரை கவனிக்கலாம். கவனிக்க இல்லாத கஷ்டம். அதே நேரம் பேர் சொல்லுவார் அம்மா நீங்களும் பெருத்தம் அம்மா நீங்கள் அக்காவை பார்க்கணும், எனக்கு ஒரு சைக்கிள் எடுத்து தாங்க தான் போகணும்னு நிற்கிறார். சைக்கிள் எடுத்து தான் தான் போவேன். ஆனால் அவ்வளோ வசதி என்னட்ட இல்லை என்னன்னு சொன்னால் பிறந்ததுலேருந்து இவோடைய என்ற வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. அப்போங்க நான் கொஞ்சம் பாருங்க இதுக்கு கதவு இல்லை, அங்கால ஒரு பிரச்சனை நடந்து வீடு கூட எல்லாம் போயிடுவாங்க. ஓ இதுக்கு தான் நாங்கள் படுக்கிறோம், இதுக்கு தான் சும்மா போட்டு நாங்கள் சாமி அறையன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஏதானு
அப்போ என்ன மாதிரி நல்லா படிப்பீங்களா அதுமே இங்கிலீஷ்லாம் நல்லா படிப்பீங்களே அப்போ அம்மா அப்போ என்ன பிள்ளைகள்லாம் வாங்கி தருவா அம்மா படிக்கிறதுக்கு படிப்பா வாயை திறந்த கதை எங்கோ ஆ சரிங்க ஓகே பார்த்தீங்கன்னா உண்மையா நல்ல மார்க்ஸ் எடுத்துக்க தம்பி இவன் நிலைமை வந்த அப்படின்னு சொன்னால் இவன் முதல் ஓரளவு ஓகேயாக இருந்தவன் அப்படிங்க அந்த பிள்ளைக்கு அப்போ மூத்தவாக்கு அப்போ அவர் வருத்தம் வந்துச்சோ அந்த டைமில் இருந்து ஒன்பது வயசு அழுகுறாவோ நான் தொழில் போற விருப்பம் இல்லை அம்மா நீங்கள் போவாதே அம்மா எனக்கு நெஞ்சு பெறுது அது என்ன அம்மா நீங்கள் போவாதேன்னு இது அழுகுது நான் வினையே நான் இப்போ மறைக்கிறேன்னுட்டு என்ன செய்யறேன் அம்மா இல்லையே அம்மா நீங்கள் பேந்த வந்து நெஞ்சுக்க குத்துது காலுக்க நோதுண்டா இப்படித்தான் உங்கள்ட மனசு என்னண்டு இப்படித்தான் உங்கள் நெஞ்சில் அடிச்சு அம்மா என் மனசு என்னண்டு அம்மா தாங்கும் நீ போவாதேன்னு இது கூட அழமும் அப்படி சின்ன ரெண்டாலும் அதுக்கு சரியான கவலை ஆனால் இவள் வழி காட்ட மாட்டான் மனசில் வச்சு நாங்கள் இப்படி கதை கவலிக்கிட்டு அழ பழிக்கிட்டோம் நாங்கள் கரண்ட் வசதி எல்லாமே இருக்கணும் உங்களுக்கு அந்த அடிப்படை பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்க சில விட நீங்கள் யோசிப்பீங்க என்ன தம்பி நீங்கள் அந்த அடிப்படை கஷ்டங்களை தன்னை உதவி செய்கிறனுங்களா இப்போ இவைக்கு என்னதுக்கு இந்த உதவி கரண்ட் பட்டிட்டால் முந்தைய நாள் ஒரு ஆள்கிட்ட 15,000 கட்டினாங்க பன்னீர் 13,000 சொத்தம் மற்ற பையன் காசோட 15,200 கட்டினனா அதுவும் வேறு ஒரு ஆள்கிட்ட மாறி தான் முந்தைய நாள் கட்டினது இவா காட்டி ஒரு தடவை போட்டே குளிக்க போக மாட்டாள் இப்போ அண்ணா வீடு அக்கா வீடு அதில் கொண்டே விட்டுட்டு நான் தொழில் போனாலும் செம்பு தண்ணியே எடுக்க மாட்டேன் அது ஒரு கட்டுப்பாடு நான் ஒன்றுமே சாப்பிடவும் மாட்டா குடிக்கவும் மாட்டாள் ஏமா எனக்கு வேண்டாம் அம்மா நீங்கள் போவாதே எங்கள் அம்மா என்னோட நில்லுங்கோண்டா நான் சைக்கிளில் கொண்டு ஏற்றுறக்கி போட்டு அதில் பக்கத்து அண்ணா வீட்டு நான் சமைச்சு தண்ணை வச்சு கிடக்கு தம்பி வர மாட்டேன் அப்புறம் தம்பியார் வேற டக்குன்னு எழுத்து கொண்டு வந்து தான் குடிச்சானே சாப்பிட்டேன் நடக்கிறாவா பிரச்சனை இல்லை இப்போ பரவாயில்ல நீ டாக்டர் பார்த்து தான் சொல்லணும் அந்த காலால வெயிட் பண்ணல இப்போ 2-3 நாளாக தான் தானாக கொஞ்சம் அந்த போக்கர் இல்லாமல் நடக்கிறேன் அது வேறு ஒரு ஆள்கிட்ட போக்கர் வண்டி கொடுத்தனாங்க இப்போ அவர் விழுந்து முறிஞ்சிருக்கிறதால முந்தைய நாள் தான் வந்து எடுத்தார் என்னப்பா தம்பி முந்தைய நாள் தான் அவர் வந்து அந்த போக்கர்காரன் எடுத்துக்கொண்டு போனேன் ஆனால் வந்து சரி நீங்கள் இப்போ அவாக்க ஆப்ரேஷன் செய்ய உடனே இப்போ அதுக்காக தான் இந்த போய்விற செலவு போய்விற செலவு 50 முடியுங்க இங்கே வந்து ஏற்றுவாங்க பிறகும் ஹாஸ்பிட்டல் வாசலில் விட்டுட்டு பிறகும் அதில் வந்து ஏற்றி வீட்டுக்கு ஏற்றுக்க கொண்டு விடுவாங்க அப்போ அவங்க கூட இவாண்ட நிலைமையை பார்த்துட்டு தான் என்னட்ட 50 வேணுவாங்க முதலெல்லாம் 1,00,000 வாங்கினது இந்த பேங்கார் அயர் பண்ணி நீங்கள் அயர் பண்ணியா போனீங்க பஸ்ஸில் கொண்டு பஸ்ஸில் கொண்டு போயிடா பிள்ளை கிளிப் வச்சுக்கிட்டா கிளிப் வச்சுருக்கேன் ஏற்றி இறக்குறதெல்லாம் கஷ்டமாக நான் தான் நீங்கள் அப்பா விட மாட்டார் அப்பா வந்தாலும் ஒரு நாளைக்கு அப்பா நின்றா வீட்டு கஷ்டம் அதுக்காக தான் இன்னைக்கு வேலைக்கு போனவர் வேலைக்கு போனதுக்கு காரணம் இப்போ ஒரு சில பேர் நான் போயிட்டு இருக்கிற இடங்களில் வீட்டை போனால் அவர் வேலைக்கு போயிட்டார் தம்பின்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம் அதால் நான் அவர் போயிட்டார்னு சொல்லி அதே மாதிரி தான் நின்று அப்படி தான் நின்றவர் பிறகு ஒரு ஆள் வந்து கேட்டோன்னா மேலே காணையில் நான் போட்டோ போனாலுங்கிட்ட சிவிஎம் போகும் தானே என்ன செய்யறது இவனுக்குன்றைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டும் டியூஷன் விடுறது அப்போ என்ன காசு அப்போ நான் போகிறேன் போன நேரம் நேரம் சம்பளம் தந்தாலும் பொடி பிள்ளைன்ற காசை கொடுக்கலாம்ட்டு தான் பழிக்கிட்டு ஓ எனக்கு என்னென்னு சொன்னால் அவவும் பெருத்த காரி அதுவும் மாற்றி போடுது அப்போ இது என்ன நெல்லாக்குவோம் நான் அவருக்காண்டி ட்ரை பண்ணுறேன் அதுக்காண்டி தான் கைவிடுறேன் இது டெலிவல் பார்த்து தான் நான் அவரை கொண்டு போவேன் ஓ பாட்டு நகையில் கூட இருந்தது ஐயோ இவ்வளோ நகை என்ற புள்ள 31 கழுத்து தெரியாத சங்கிலி கை தெரியாத மோதிரம் இந்த 2 விரலையும் கூட அடிக்கலாம் இப்போ பிள்ளைங்க ஒன்றும் இல்லை இவருக்கு வந்து சமத்தியால் 2வது பிள்ளை பிறகு காசு 15,000 பைக்கு தந்தவன் சமத்தியால் அந்த காசை நான் என்ன செய்தேன் அப்படியே சமத்தியில் எடுத்து வெட்ட பேர்லேயே போட்டுட்டு வந்துடுறது பிறகு 100 வேண்டு சொல்லி வருஷத்தில் இருக்க 15,000 தெரியும் 3 தரம் எடுத்து அதே அவற்றை இதுக்கு போட்டேன் என்னென்னா இதை கொண்டு ஒழுகிறேன் இதோட அப்புறம் அதை நாங்கள் பின்னாடி இல்லாமல் போன காலத்தில் அதுக்கு கஷ்டம் இப்போ முந்தைய நாள் கோப்பி ஏற்றி போடுவான்னு சொன்னேன்னா ஐயா இந்த கோபிலாம் 50,000 காசு கிடக்கு ஐயா நான் எனக்கு தச்சலாம் மேசர் வாழ்க்க சொல்லி கொண்டேன் எனக்கும் பெருத்தேன் நான் சொன்னா இவ்வளோ காசு நிற்குது இந்த படிப்பை கைவிடக்கூடாது இந்த வயசுக்கு அது கொஞ்சம் காசு வந்துருந்தானே வேற வயசுக்கு அதை எடுத்து நீ படிப்பா படித்து அக்காவை பார்க்கணுமான்னு சொல்லி அது இப்போ தான் தெரியும் எனக்கு காசு நிற்குது அம்மான்னு நான் சொன்னா உனக்கு மேலால அக்கா போட்டிருந்தேன் நகை என்ன அக்கா என்ன கோபியில் என்னண்டா காசு என்ன
ஒரு மாதத்துல ரெண்டு தரம் மூன்று தரம் கொழம்புக்கு கொண்டு போறோம். மூன்று பேர் போறோம். அப்பா வாரையில அக்கா நம்ம மகள் நாங்க ரெண்டு பேரும் போய் வரண்டோம். அவ்வளவு செலவு செலவு. இப்ப இந்த இந்த விஷயத்துல ஒண்ணு கவனிக்கணும், காசு பணம்ன்றது வந்து எங்களோட வந்து எப்பயுமே இருக்க போகிற விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால் இவா சொன்ன விஷயத்தை பாருங்க, நகையெல்லாம் அடுக்கி போட்டிருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு வந்து ஒரு 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 யூடியூப் சேனலில் போயிட்டு கொடுக்குறன்றது ஒரு கேவலமான விஷயம் இல்லை, கேவலமான விஷயம். ஏன்னா உதவின்றது வந்தோம்னா மனிதர்கள் பிறக்கிறது வந்து சக மனிதனுக்கு உதவி செய்யணுமன்ற அடிப்படையெல்லாம் பிறக்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன எல்லாத்தையும் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்குன்றது என்ன தேவை சாதிக்க போகிறோமோ, கொஞ்ச காலத்தில் நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்க போகிறது இல்லை. ஒரு 60 வருஷத்துக்கு இந்த இதில் போயிட்டு பார்க்குற யாருமே இருக்கக்கூட வாய்ப்பு இல்லை. அந்த வயது ஒரு கணக்கான அவரேஜான வயதில் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு மெட்டாக்கள் உதவி செய்யணும். அதுங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது நாங்கள் அதுக்கு தம்பி எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களால் எல்லாமே இருக்குது அப்படி இப்படி எதுவுமே இருக்குது. இப்போ இந்த அம்மா நிலைமையை பாருங்க, அவ்வளோ அவ்வளோ இது இருக்கு. நீங்கள் யோசிச்சிருந்தேன் நீங்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வேறுமென்று சொல்லி. நான் நின்றைக்கும் கடவுளை தானுங்க பேசி பேசி அழுகிறத எனக்கு பிள்ளை இல்லாமல் விட்டு பெருசத்தெல்லாம் நீ வா கிடச்சவன் மனது நேட்டி எல்லாம் வச்சு என் பவுரு காஞ்சி பிரதம் பிடிச்சி இருந்தும் கடவுள் தந்தது நின்மதியிலிருந்து கடவுளை தந்துட்டு மனுஷன் நோவ மாட்டேன் நான் என் பிள்ளையை அதுக்காண்டி நான் என் பிள்ளைய கைவிடவே மாட்டேன். நான் இருக்கும் பிறகும் பார்ப்பேன். எனக்கு கவலை எனக்கு கவலை என்னன்னா எனக்கும் பிரச்சனை தைராய்டு சன் இருக்குது, நெஞ்சு காட் பிரச்சனை இருக்குது, ரெண்டு கை தான் கை பிடிச்சி வச்சுக்கிறோம். ஒரு உணர்ச்சியே புறப்பு கை ரெண்டு புறப்பு ஸ்புரசர் இருக்குது. அப்போ நினைக்கு தச்செல்லாம் உண்டா இதை நினைச்சா தான் நான் சாப்பிடுங்க நினைச்சேன்னா தனி எல்லாம் பலிச்சு பிடிக்கும். என்னென்னா இதுன்ற வயசுங்க அதுன்ற காலமுங்க எங்களுக்கு உண்டா இதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு ₹1 கூட பிள்ளைங்க அக்கௌண்ட்லேருந்து இல்லை. அதுக்கு பண ஆசைலேருந்தாலும் கடைசி கட்டத்தில் அந்த பிள்ளையார் நேற்று பார்க்குங்களில் ஒன்றும் இல்லை. காசு இருந்தாலும் காசுக்காச்சும் பிள்ளைய பார்ப்பாக்கினேன் இப்போ இல்லாமல் காசு இருந்தால் தான் ஒரு பாசம் பிள்ளைங்க சொல்லுவாள். என் அளவெல்லாம் வித்து வித்து பொடியல் வித்து பொடியல் வித்து துண்டுட்டியல்ன்ட்டு தான் சொல்லுவாள். நான் சொன்னேன் என்ன அப்படி சொல்கிறோம்னா காண்டி தான் போகலாம் சில அவள் செய்யலன்றா நாங்கள் விற்க வைப்போகிறோம். அடைவில் வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜ்ஜுங்க வட்டி கட்டண்டு கட்டி பார்த்தா ஏலாது கடைசி கட்டத்தில் அறுதியாக தான் போச்சு. தோடும் கை மோதிரம் வச்சு 50 அதுக்கு முதல் என்னுடைய 65 வச்சேன். இப்ப போட்டுருக்க பித்தளை. ஆனா இது பித்தளையாண்டு நம்ப மாடி நம்ம என்னன்னு சொன்னா விழா கூடினா பொருள் பித்தளையாண்ட பவுன் தண்ணி போட்டு பாவிக்கிற தோடு தான் நாங்கள் போட்டுருக்கீங்க. அதான் இப்ப வேணும் நிலைமையை வந்து நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, எவ்வளவோ வசதியா இருந்த ஒரு ஆக்கள் இப்போ வந்து அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருக்க வந்து அதை தாங்க வேண்டியது. இப்போ ஒரு சில பேர் யோசிப்பேன் இவ்வளோ காசுக்காரர் இந்த இலக்கியத்துக்கு உதவி செய்வான் என்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் வந்து ஏதாவது யாராவது ஒரு ஆக்கள் இக்கட்டான சூழ்நிலைமையில் உதவுறதுக்கு தான் அவன் எப்படியாச்சும் இருந்திருக்கலாம் முதல் அவன் இக்கட்டான நிலைமையில் உதவுறதான் மனித பண்பு. அந்த வகையில் தான் நான் உங்களோட பேட்டியை வந்து நான் எடுத்து போடுறேன். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அவளை கதைக்கலாமா? நீங்கள் யோசிக்க தேவையில்ல, அவன் முகம் வந்து அதில் போட மாட்டேன். நான் உங்களை சொன்னால் தானே நான் உங்களுக்கு வணக்கம் இதுக்கு வந்து வேற வைத்தியம் ஆயுர்வேதில மசாஜ் பண்ண சொல்லி சொல்லி போடி. இப்ப நீங்க வந்து வேற வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? குழம்புக்கு போனா என்ன செய்வீங்களா? அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா அங்க எங்க சாப்பிடுவீங்க? கடையிலே கடையிலே. சரி சரி, ஓகே, ஒன்றும் செய்யலை அப்படியா இல்லாம ஏன்னா சரி ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு உதவி ஒன்று செய்யறப்படி ஓகேம்மா. இப்போ இந்த உதவி வந்து யார் செய்யறேன்னு சொன்னா, இங்கிலாண்டில் இருக்கிற எஸ் விஸ்வநாதன் என்ற ஒரு அண்ணா வந்து அவர் உண்மையா வந்து ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்களுக்கு தான் உதவி செய்ய சொல்லி சொல்லி தந்தவர் எனக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டம்ன்றதை தாண்டி உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறங்கிறதா இருக்கிறத வந்து ஒரு ஆக கொடுமையான விஷயம். என்னென்னு சொன்னால் எனக்குமே அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு, அது சரியான ஒரு கவலையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அந்த திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியெல்லாம் பெரியக்கா அதுக்கு கன செலவுகளாக இருக்கும். அப்போ வந்து அதை ஈடு கட்டுறதுக்கே அந்த டைமில் சரியான கஷ்டமாக இருக்கும். எனக்கு இப்போ கிட்டல அப்படியான ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. எங்களை வீட்டுக்காரர் 2 தடவை ஒரு கிழமைக்குள்ளே 2 தடவை எக்ஸாம் பண்ணிருந்தேன் பைக்கில். அப்போ எக்ஸாம் பண்ணிட்டா அப்போ ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு வந்து நான் தான் ஓடி திரிஞ்சு அங்கே வீட்டை சமைக்கிறது நான் தான் கொண்டு போய் கொடுக்குறேன். என் அம்மாவுக்கு அம்மா தங்கச்சியும் ஒரு பைக்கில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட அப்பாவும் அண்ணியும் மகளும் அதாவது வந்து இவ்வளோ பேருமே ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ
நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு சாப்பாடு போகணும் அதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட நின்று எனக்கு செஞ்சு வந்தவங்கள அவங்க எல்லாத்தையும் கொண்டுமே செஞ்சுருக்க மாட்டேன் நான். அதெல்லாம் எனக்கு ஒரு உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் தனியாக சரியான கஷ்டம். அப்போ இப்படியான சுச்சுவேஷனில் நான் உணர்ந்த விஷயம் இந்த ஆஸ்பத்திரிகளுக்கும் இப்படி ஏறுகிறங்கிற ஆக்கள் அவைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் அவ்வளோ கஷ்டம். அந்த வகையில் வந்து நீங்கள் இங்கேருந்து கொழம்புக்கு போகணும் என்ன ஆப்ரேஷன் போகிறதுங்க இவ ஆப்ரேஷனை கொண்டு வச்சுருந்தேன்னா இப்போ 27ஆம் தேதி ஆப்ரேஷன் 9ஆம் தேதி அப்படியே எடுத்துட்டாங்க. சாப்பாடு இல்லை, வெளியில் சாப்பாடு எடுக்கிறாண்டா 2000 காணாது மூன்று பேருக்கும். நான் என்ன செய்கிறேன், காலமே நான் டீ ஆஃபீஸ் கேர குடிப்பேன்னு எடுத்து வந்து பிள்ளைய கொடுத்தா இதை என்ன பார்க்கும் அம்மா சாப்பிடலையே என்ன. நான் சொன்னேன் அம்மா அம்மாவுக்கு உள்ளமேக நிறா கூட இஞ்சண்டா நான் என்ன நிறா கூடி வருத்தம் வந்துட்டு நீ சாப்பிடாண்டும் தந்திரப்படுத்தி தீத்துவேன் தீத்தி தான் போடுறேன் தீத்தி போடும் அப்புறம் என்ன என்ன பார்க்கும் நான் சாப்பிடாம இருந்தேன் என்ன என்ன பார்ப்பேன். அப்புறம் நான் குடிசையல் கணக்கை போடுறோண்டு போட்டு இப்போ அந்த இடாவு இவாடை சேர்ந்து நான் தீத்தி தீத்தி சாப்பிட்றது அதில் சரியான மனசு தான் அம்மா என்னால் இப்படி இருக்கிறாரு சிங்களம் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஊமை மாரி அதுக்கு இருந்து டாக்டர் கேட்க எங்களுக்கு தமிழ் தெரியும் வெளியில் போனாலும் சிங்களம் தெரியாது. இப்போ வந்து எஸ் விஸ்வநாதன் என்றவர் வந்து இங்கிலாண்டில் எப்பிங் எஸ்எக்ஸ் என்ற ஒரு இடத்துல இருந்து இந்த உதவியை செய்கிறார். இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கா பாருங்கண்ணா தம்பி. அப்போ என்ன மாரி கதைங்க ஒன்று வீடியோ பண்ண கதைங்க கணக்கு 40 ஆச்சு நீங்கள் 50 இருக்குது. ஆ சரி, இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய உதவின்றதை குறித்து நீங்கள் அவருக்கு தான் சொல்லணும். என்ன இந்த வீடியோ அவரும் பார்த்துக்கொண்டு எனக்கு இப்போ இப்படி கிடைச்சது எவ்வளோ அப்படின்னு நான் அப்புறம் இன்றைக்கும் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கு இந்த தம்பியாக்கள் வெறியினமே இப்போ 15 போடு அப்புறம் இப்போ தெரியணுமோ இந்த மாதம் டேட் பிந்தினா திரும்ப நான் போய் டேட் எடுத்து போட்டு வந்ததானுங்க இவாவை கொண்டு போவோம். பிறகும் இருந்து ஒன்று என்ன முதல் பார்க்க போகிறார் ஒப்ரேஷன் செய்ததுக்கு இனிதான் அதை பார்த்துட்டு சொல்ல போகிறார் இந்த பிள்ளைய வடிவாக மற்ற காலையும் வெயிட் பண்ணி நடக்க விடுங்கோ என்று சொல்ல போகிறேன். முக்கியமாக போக வேண்டிய இது இந்த தினம் வந்து இப்படி சொல்ல போயினா நான் எங்கே போகிறதாண்டு காலமே மிதத்தான் கூப்பிடன் தம்பியை நான் தலையை கேதோ செய்யுது இந்த புரசர் குளிசையை கொண்டாந்தான் ஐயான்னு இதுதான் நீ ஸ்கூலுக்கு போய் எனக்கு எல்லாம் கூட தந்துட்டு போகிறேன் இரண்டாலும் அம்மாவுக்கு பெருத்தன் பெறக்கூடாது நீ எல்லாம் மறியிட்டு போகணும் மக்காவோட இது எனக்கு எல்லாம் மறுத்து தான் இந்த சொப்பினுக்கு போயிருங்க குளிசை கொண்டு வர போத்துலுக்க போட்டு சொப்பினுக்க கொழுவுங்க என்னடா அக்கா பெருத்த காரியம்மா உங்களை கொண்டு நடக்கக்கூடாது இதை கொண்டா அக்கா அப்பாவை மொத்திருக்க மாட்டால் அப்பாவிலே மேலாது பார்க்க அம்மா இருக்கும் அப்படி டக்குன்னு ஜோசா எனக்கு நடம்பெல்லாம். ஆனால் உண்மையாக நீங்கள் இவா வந்து இன்றைக்கு மட்டுமே 3 தடவைக்கிட்ட கோல் அடிக்க எனக்கே ஒரு என்னடா நான் தருவேன் என்று சொன்னேன் தானே இப்படி கோல் அடிக்கிறேன் இருந்தது அதுதான். அப்போ அவைக்கு தான் நான் வேண்ட கஷ்டம் நாங்கள் வந்து யோசிப்போம் என்னடா இப்படி நான் உண்மையாக யோசிச்சுனா நம்ம இன்றைக்கு ஏன்டா ஏற்கனவே நீங்கள் இவ்வளோ காலமாக தொடர்ந்து கோல் அடிச்சுட்டு இருக்கிறீங்க அதே நேரத்தில் நான் பெறன் வரேன் என்று சொல்லி வராது என்ற பிள்ளை ஒன்று தான் நானும் எனக்கு பேர் சந்திக்கும் நான் தொழிலுக்கு போகிறது நான் இன்றைக்கு தொழிலாளர்ந்துதான் நிற்பேன் நீங்கள் எதுக்கும் வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கு சொல்லியிருந்தவா அப்படின்னு சொன்னால் தம்பி நான் நேற்று சொல்லியிருந்தீங்களா அதுமே நான் தொழிலுக்கு போகிறேன் தம்பி எங்களுக்கு போகாட்டிக்கு கஷ்டம் நீங்கள் வர்றேன்டா வாருன்னு சொல்லுங்க அப்படி நான் அந்த அன்றைக்கு நிற்கிறேன்னு சொல்லி அதாவது எனக்கு இந்த கொரோனா ஊசி போட்டு இதில் இருந்து இது டென்ட் கையும் ஃபுல்லாக அவிஞ்சேன். இப்போ தொழிலுக்கு பழிக்கிறதால திரும்ப அந்த அடையாளங்கள் வேறு அப்புறம் அந்த பஸ்லேயும் கிரீம் போல தொழில் என்ன தொழிலுங்க தோட்டவே சரி இந்த உதவி வந்து மிகப்பெரிய உதவியை உங்களுக்கு அந்த அண்ணா செஞ்சது வந்து இந்த முறை ஆஸ்பத்திரிக்கு போய் வந்த அப்புறம் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கீங்கன்றது குறித்து ஏன்னா இதுதான் உங்களுக்கு அதான் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இன்றைக்கு வந்து போயிட்டு எடுத்துகிட்டு நீ எப்போ உதவி கொண்டு வந்து நான் நினைச்சு கொண்டு உண்மையாக முடிய உழும்பவே நாளையெல்லாம் போகணும் எங்கே போகிறது வரதா அத்தரை போயினாமே சொல்லி அப்போ இந்த உதவியை பாருங்க அந்த காணொலி பார்க்குற ஒரு அண்ணன் எஸ் விஸ்வநாதன் சொல்லி அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்கள்லேருந்து அண்ணமா இந்த உதவியை செய்யணும். இப்போ உங்களோட ஊருக்கு ஏதோ பிரச்சனை நடந்தேன்னு சொன்னீங்களே என்ன யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா இந்த பகுதிகளில் அதிகமான முறையில் இப்படியான அந்த இதுகள் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு சோசியல் மீடியா ஒன்று அதில் வந்து நாங்கள் ரீல்ஸ் வீடியோ அதாவது வந்து சோங்களுக்கு வந்து ரீல்ஸ் வீடியோ அப்படியெல்லாம் போடுறது அதில் வந்து இப்போ பிரச்சனை இல்லை அதாவது பர்சனலாக
பொதுவான பிரச்சனைகள் கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் போட்டு அதை ஒரு பெரிய வைரலாக்கி அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கே என்கிட்ட ஒரு இடத்துல நடந்துருக்குது. அப்போ இந்த அம்மா சொன்ன விஷயம் எனக்கு தம்பி என் மகன்ட முகத்தை மட்டும் காட்டாங்க போய் நான் உலகளமாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன் இனி முகத்தை காட்டாமல் எனக்கு ஒரு உதவின்னு செய்யுங்கன்னு சொல்லி அதால் தான் நான் முகத்தை நான் உங்களை காட்டலாம் மற்றும்படி எதுவுமே இல்லை. ஓகே உறவுகளே நன்றி, மிகப்பெரிய உதவி விஸ்வநாதன் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இது வைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி. இந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஒவ்வொரு முறையும் போகிறத அதுக்கு எப்படியோ காசு திரட்டி கொள்ளினேன், இந்த முறை எங்களோட போய் வரீங்கன்றது எனக்கும் சரியான சந்தோஷம். போயிட்டு தம்பி பாய் ஒரு சில பிரச்சனை நடக்குது. நாங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, என்னதுக்காக உதவி கிடைக்காது அப்படி இல்ல. எல்லா இடத்துலையுமே நல்லவர்களும் இருக்குன்னு தீயவர்களும் இருக்குன்னு அதுதான் உண்மை. அது இங்கேயா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அப்படித்தான். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு? என்ன யோசிக்கிறீங்க? அம்மா ஏன் அம்மா சும்மா இருந்து நடுவு அழுகிறானே, யாருக்கு கடன் இல்லையா அம்மா, ஊர் எல்லாருக்கும் கடன். நல்லா கதைக்க முடியாத வீடியோவில் கதைக்கிறாரு இல்லை, கணக்கு பெரிய பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அம்மா எங்கே அப்படி ஒரு ஆள் பாரு அம்மா, உதயன் மாமான் மோதிர மாதிரி என் அம்மான்ற கையில் போட்டு பார்க்க ஆசை கிடாக்கு. அம்மாவுக்கு இப்போ எத்தனை வயசு? 48 தம்பி முந்தினால் 49 வயசு. அம்மா எத்தனை வயதில் மோசம் போகிறா? 70 வயசு. இருந்து கணக்கு பார்த்துட்டு சொல்கிறார் அம்மா, அப்போ நீங்கள் என்ன ஒரு 25 வருஷமாவது இருப்பீங்கள், நான் அம்மாவுக்கு கட்டாயம் மோதிரம் போடுவேன். சரியான சின்ன 7 வயசு சரியான புத்தி என்னங்கண்ட கஷ்டத்தை எடுத்து ஆறுதல் சொல்கிறோம் அம்மா. இதான் அது அண்டைக்கு பார்த்தீங்கள் இல்லையே என்று அம்மா நீ போவாத, நீங்கள் இப்படித்தான் ஏதோ வச்சுருந்தோம் இப்படி கீழே போட்டுட்டு நீங்கள் போய் வந்து பெருத்த மாட்டி சொன்னால் உங்கள்கிட்ட மனசு இப்படி உங்கள்கிட்ட மனசு என்னண்டாம்மா தாங்கும், நீ போவாத வேண்டு. அதனால் அழமாட்டான் மனசில் போய்ச்சு அண்டைக்கு அழுத சத்தத்துக்கு உண்மையாக நான் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் போய் போவாதே அம்மா. எனக்கு உள்ளங்கால் கொதி, முழங்கால் பிரச்சனை, கை விரைப்பு, தலைவரை அதை பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அம்மா நீ போகாதே. அப்பா கொண்டாடுறத சம்பல் அரைச்சி சாப்பிடுவோம், கஞ்சி காஜி குடிப்போம். இது சொல்லுவாங்க கேளுங்கோ, அப்படி கடைசி மட்டும் கொடுத்தால் சத்தம் போட்டு பேசும். ஓ உதய என்னதுக்கு பிச்சைக்கார சாப்பாடு சாப்பிட்டேன் நீ நல்லா, இப்போ என்ன செய்கிறதே இல்லாது. அவன் பாவியன் நான் போனது வெறும் பொம்பளையாக தானுங்கோ, காதில் போட்டு ஒரு தோட்டோட காணியும் இல்லை. இந்த காணி போனதே சவுதியில் நின்று கொண்டு டப்பண்டு தானுங்க வேண்டி வீட்டுத்திட்டம் வந்துடுது காணியை வேண்டு. அப்போ 100,000 போட்டு தந்தது வேண்டி அவராக தான் வீடு கட்டி என்ன நல்ல மாதிரி சம்பல் சோறு என்னது பிச்சைக்கார சாப்பாடு தாரியோ பிச்சைக்கார, நான் என்னம்மா செய்யறா பாவம் பாவம் என்ன கூட வேலை கண்டு. அப்போ உங்களை யார்கிட்ட விட்டுட்டு போகிறேன் என்னோட நல்ல பாசமா இருந்துட்டேன் சரியான பாசம். சரி ஓகே, இந்த உதவி மிகப்பெரிய ஒரு உதவி எனக்கே சரியானதுல இந்த கதைக்கு கதைச்சிக்கொண்டே போகலாம். உங்களோட கதையில் நான் அவ்வளோ ஒரு கவலையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பிள்ளைகள் இந்த இவற்றை இதெல்லாம் பார்க்க சரியான ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த உதவி தந்த விஸ்வநாதன் அண்ணாவுக்கு மிக்க நன்றிகள். நாங்கள் இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்த போகணும், நாளைக்கு ஒரு அன்னதானம் ஒன்று கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் வேலை நாங்கள் சாமான்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் போகணுமே, நம்ம நாங்கள் போயிட்டு வரோமே. நன்றி, நான் உங்களுக்கு இது கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய உதவி, எனக்கே சந்தோஷம் என்ன செய்யுது தெரியாதாம்மா, யார்கிட்ட மாறணும் என்ன கொண்டு போனியோ நிக்கிறாது. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய உதவி தான், இதை வச்சு நீங்கள் இந்த முறை பாருங்க. அதுக்குள்ள இந்த மகளுக்கு யாரும் உதவி செய்ய விரும்பினா நாங்கள் செய்யறோம், போயிட்டு வரோமே நம்ம. ஓகே.